ஸ் வெல்கம் பேக் சேனல் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே அதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ஆன்ல இல்லைங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஓகே டாக்டர் அண்ட் நர்ஸ் ரெண்டு பேருக்கான வேகண்ட்டுமே அவங்க வந்து விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அந்த ஃபார்ம் இது வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஃபார்ம் டாக்டருக்கு வந்து வேறு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நேமு தென் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒன் எம்பியில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அங்கே பேஸ் பண்ணணும் ஃபாதர் நேம் தென் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் எதுவோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களோட கான்டாக்ட் நம்பரு தென் உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் போடணும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் தென் ஜிஎன்எம் பண்ணவங்களுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் வந்து கேட்கல ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்ல்தான் நினைக்கிறேன் ஃப்ரெஷஸுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நினைக்கிறேன் தென் உங்களோட ஆதார் ஐடி தென் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து சப்மிட்னா இருக்குல்ல ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சப்மிட் ஆகிடும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஒரிஜினலாக வந்து கொண்டு போகணும் சொல்லியிருக்காங்க தென் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ரெண்டு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் ஸோ ஒருத்த ஒருத்தவங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ரெண்டு பேருக்கு வந்து தனித்தனியாக ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து ஃபார்ம் இல்லை ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னால் சப்மிட் பண்ணி காட்ட முடியல ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இன்டர்வியூ வந்து நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க ஸோ அது எனக்கு வந்து ஷுயராக தெரியல பட் நாளைக்கு டென் ஓ கிளாக் வந்து இன்டர்வியூ வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க அம்மா மாளிகையில் தான் வந்து நாளைக்கு வந்து இந்த இன்டர்வியூ நடக்கிறதா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணேன் அதை வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு முறை பண்ணிக்கோங்க ஸோ சென்னையில் இருக்கவங்க தான் வந்து இந்த ஜாப் வந்து அட்டன் பண்ண முடியும் நினைக்கிறவங்களாம் வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல பிகாஸ் டவுன் வந்து போட்டாங்க ஸோ அதனால் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு சென்னையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து அட்டன் பண்ணுங்க பட் இது எனக்கு எனக்கு வந்து ஷுவராக தெரியல நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்து என்ன வருது அப்படின்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு தான் இன்டர்வியூ அப்படின்றதையும் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க நாளைக்கு காலையில் டென் ஓ வந்து அம்மா மாளிகையில் வந்து இன்டர்வியூ அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றத வந்து எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் மற்றவங்களுக்குமே வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தென் இவங்க வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் தென் ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸ் தென் ஸ்டாஃப் நர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த நாள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுங்க இதில் வந்து மற்றவங்க மற்றதுக்கான ஒரு சில லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க லைக் ஸ்க்ரீனிங் சென்டர்ஸ்க்கு தென் டெய்லி ஃபீவர் கேம்ப் ஷெட்யூல் ஸோ இது எல்லாமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதையுமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணனும்னா ஸோ இந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து ஸோ எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரே பேஜ் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கான ஃபார்ம் தென் அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம சேனலில் இதை போல் நர்சிங் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே வந்து ரெகுலராக போட்டுட்டு வரும் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ஆன்ல வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஓகே தேங்க்யூ